கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக தான் இருக்குது வன்னிய சமூகத்துக்கிடையே. இந்த தருணத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அதனை முழுமையாக யாருமே அனுபவிக்கலன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க வன்னிய சமூகத்திற்கு எதிராக 115 சமூக கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு ஆணையையும் பிறப்பிக்க செய்தது. இந்த ஆணையினுடைய வெளிப்பாடு தன்மை என்ன அப்படின்னாக்க, புதுசாக யாரும் MBCV அப்படின்றதில் சேர்க்கக்கூடாது, சேர்க்க முடியாது, ஆல்ரெடி சேர்த்தவங்களுக்கான பயன் என்பது தடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் ஆல்ரெடி அதில் அப்ளை பண்ணவங்களுக்கான பயனும் இன்னும் யாரும் அனுபவிக்கலை. அதுக்குள்ளேயே இங்கே வந்து ஒரு அமைப்பு இப்போ கிளம்பியிருக்கு. ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு பெரும் பேக்ரவுண்டு இருக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சமூக சீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீர்மரபினர் மற்றும் மக்கள் நல கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு லட்சக்கணக்கில் நிந்தி திரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்க்ரீனில் பே ஆகக்கூடிய இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இதில் ஒரு தெளிவாக 10.5% இடஒதுக்கீட்டினை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாத சீர்மரபினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு பெரும் தொகை ஒன்று நிதி திரட்டப்பட்டு வருகின்றது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீட்டினை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவே ஒரு அமைப்பு உருவாகி இந்த பணத்தெல்லாம் நிதி திரட்டிட்டு வராங்க. இங்கே என்ன அப்படின்னா, 20% இடஒதுக்கீடை இத்தனை ஆண்டு காலமாக நல்லா உக்காந்து தின்னு கொழுத்துட்டு இன்னைக்கு அது செரிக்காமல் இந்த இனத்திற்கு கிடைக்க வேண்டிய 10.5% உள் இடஒதுக்கீட்டினையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நிதி திரட்டப்படுகின்றது என்றால், அங்கே நீ வன்னியனாக எவ்வளவு ஏமாளியாக இருக்கின்றாய், உனக்கு மாமா மச்சான் அங்காளி பங்காளின்னு சொந்தமாக கொண்டாடி பேசிக்கிட்டு இருந்த சாதியெல்லாம் இன்னைக்கு உனக்காக எதிராக ஒன்று திரண்டு உன்னை நசுக்க ஒடுக்க வஞ்சிக்க பார்க்கிறது அல்லவா. இன்னைக்கு 7000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களினுடைய கனவிலை மண்ணை அள்ளி போடுவது போல தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயலாற்றிட்டு இருக்கு. ஆனால் தமிழக அரசினுடைய இந்த மேல்முறையீடு மனு அனுப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் வழக்கு வந்து விசாரணைக்கு வரக்கூடிய இருக்கு. இந்த சூழலில் இந்த சமூக கூட்டமைப்புகள் எல்லாமே ஒன்று திரண்டு வன்னியனை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு காட்டமான தீர்க்கமான முறையில் செயலாற்றிட்டு இருக்காங்க இல்லையா. இது எவ்வளவு வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு நசுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களாய் பேரெடுத்து இன்றளவும் கொள்ளையில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அடுத்தவன் கூலி தரதை வாங்கிக்கிட்டு பிழைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வன்னிய சமூகத்தினுடைய வாழ்வியல் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக, பொருளாதாரத்திலே கல்வியிலே வேலைவாய்ப்பிலே எல்லாவற்றிலும் இந்த வன்னியன் உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சாதிய அமைப்புகள் சாதிய அடக்குமுறைகளை இந்த வன்னிய சமூகத்தின் மீது ஏவி கொண்டிருக்கின்றன. எவ்வளவு ஒரு வன்மையான ஒரு சூழல் தெரியுமா, எவ்வளவு ஒரு காட்டமான செயல் தெரியுமா. ஒரு சமுதாயம் முன்னேறிவிடக் கூடாதா, ஒரு சாதி வந்து முன்னேறிவிடக் கூடாதா, அவன் வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வீடு இல்லாமல் நிற்க நாதி இல்லாமல் கட்ட துணி இல்லாமல் சாப்பிட உணவு இல்லாமல் இருப்பானா, உங்கள் சோத்துலேயே அவன் மண்ணாவரி போட்டான் இல்லை உங்கள் சோத்துக்கிட்ட பங்கு கேட்டானா, அவன் தன்னுடைய இனத்திற்கு அடிப்படையிலே தன்னுடைய இனத்தொகையின் அடிப்படையிலே தானே இடஒதுக்கீடு கேட்குறாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் 18% குறைந்தது இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆனால் கேட்குறதே 10.5% தானே. ஏன் எங்கள் வீட்டு புள்ளையெல்லாம் படிக்கக்கூடாதா, எங்கள் வீட்டு புள்ளையெல்லாம் நல்ல வேலை பார்க்கக்கூடாதா, எங்கள் வீட்டு புள்ளையெல்லாம் வந்து ஒரு மாடி வீடு கட்டிட்டு ஒரு வண்டி வாகனத்தோடு நல்லா இருக்கக்கூடாதா. எத்தனை பேருடைய இயக்கம் தெரியுமா அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இங்கே இந்த இடஒதுக்கீட்டினை அடிப்படையாக வைத்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் லாபிகளை அடித்து நொறுக்கும் பொருட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் இளைஞரணி தலைவரும் திரு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்ற 21க்கு விடை கொடுத்து 22 வரவேற்பும் அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறாங்க. 10.5% இடஒதுக்கீடை எப்படி பெற வேண்டும்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இந்த அரசும் இந்த நீதித்துறையும் கொடுக்கவில்லை என்றாலும் அதனை நிச்சயமாக பெறுவதற்கான வழி பாமகவிற்கும் மன்னிய சங்கத்திற்கும் தெரியும். நீங்கள் தைரியமாக இருங்க, அடுத்து வரக்கூடிய கல்வியை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதும் அதே தான் சொல்லப்படுகின்றது. 10.5% என்பது பிற சமூகங்களுக்கு வேண்டுமென்றால்
ஒரு சமூகத்தை தட்டி பறித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணமாக தெரியலாம். ஆனால் இந்த இனத்திற்கான அது ஒரு உரிமை, அது ஒரு உணர்வு என்பதை நிச்சயம் நாம் நிரூபிப்போம். வருகின்ற காலத்திலே வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியிலே வன்னியர்கள் அதிகம் சூழ்ந்து அதிகாரத்திலே அமர வேண்டும். மனு கொடுக்கின்ற சாதியாக இல்லாமல் மனு வாங்குகின்ற சாதியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை தாரக மந்திரத்தை மருத்துவர் ஐயா அவர்களினுடைய துணை கொண்டு எழுங்கள். நிச்சயம் எத்தனை சாதி, 100 சாதி அல்ல, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதியும் இந்த வன்னிய சாதிக்கு எதிராக நின்று போராடினாலும் இந்த இடஒதுக்கீடு என்பது நமது உரிமை. இதை நாம் நிச்சயம் பெற்றே தீருவோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.